இந்த பதிவில் ஊற வைத்த பாதாமின் நலன்கள் பற்றி பார்க்கலாம். பாதாமில் அதிக அளவான சத்துக்கள் இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதை ஊற வைத்து சாப்பிட்டால் அதில் அதிகமான பலன் இருப்பது உங்களில் யாருக்காவது தெரியுமா? தினமும் இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பு 7 பாதாமை எடுத்து சாதாரண குடிநீரில் ஊற வைக்கவும். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அந்த ஊற வைத்த 7 பாதாமை எடுத்து அதனுடைய தோலை நீக்கிவிட்டு தினமும் சாப்பிடுவோம். ஏனென்றால் நாம் தோலை நீக்காமல் சாப்பிடும் பொழுது ஊற வைத்த பாதாமானது சற்று செரிமானமாக சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். எனவேதான் தோலை நீக்கி பாதாமை சாப்பிடும் பொழுது செரிமான கோளாறு இருந்தால் கூட அதை சரி செய்துவிடும். இந்த ஊற வைத்த பாதாமின் பயன்களை பற்றி பார்க்கலாம். பாதாமில் ஃபாலிக் ஆசிட் இருப்பதினால் குழந்தை பெற தடையுள்ள பெண்களுக்கு இந்த பாதாமை 7 என்ற கணக்கில் தினமும் சாப்பிடலாம். பிரசவ காலத்திலும் கூட தொடர்ந்து சாப்பிடலாம். இதனால் பிரசவ காலங்களில் மட்டுமல்லாமல் குழந்தை பிறந்ததற்கு பின்பும் தாய்ப்பால் நன்கு ஊறவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தினமும் ஊற வைத்த 7 பாதாமை சாப்பிடும் பொழுது நமது உடலில் தேவையற்ற கொழுப்பை நீக்கி நல்ல கொழுப்பை மட்டும் உடல் ஏற்றுக்கொள்கிறது. இது உடல் வளர்ச்சிக்கும் நல்லது. அது மட்டுமின்றி எடை குறையவும் உதவுகிறது. பாதாம் 7 என்ற கணக்கில் தினமும் சாப்பிடுவதனால் வசீகர முகாழகை பெற்று முகசூருக்கம் நீங்குகிறது. பாதாம் இயற்கையாகவே முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஊற வைத்த 7 பாதாமை நன்கு அரைத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் சேர்த்து தலைமுடிக்கு பயன்படுத்தி வந்தால் அதிகமான முடி வளர்ச்சி அடைவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். பாதாமில் உள்ள ரிபோஃப்ளேவின் என்கிற விட்டமின் பி, எல் கார்டினைட் என்கிற அமினோ அமிலமும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்க செயல்பவை. புத்தி கூர்மைக்கும் உதவுபவை. நரம்புகளின் இயக்கத்துக்கும் பாதாம் பெரிதும் உதவுகிறது. பாதாமில் ஃபாலிக் அமிலம் அதிக அளவு நிறைந்துள்ளது. எனவே கர்ப்பிணி பெண்கள் பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிடுவதனால் தங்களுக்கு பிறக்கும் குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக வளரும். பாதாமில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் உள்ளதால் இதை ஸ்நாக்ஸ் சாப்பிடும் நேரத்தில் சாப்பிட்டால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளும். என்றும் இளமையுடன் இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் வயதாக முகத்தில் சுருக்கம் விழ ஆரம்பித்துவிடும். எனவே என்றும் இளமையாக இருக்க வேண்டும் என்று ஆசை உள்ளவர்கள் தினமும் பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு வர என்றும் இளமையாக இருக்கலாம்.